எல்லோருக்கும் வணக்கம். இயற்கையை வணங்கி இந்த பதிவை நான் உங்களுக்காக வெளியிடுறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு மனிதனும் தினசரி சந்திக்கக்கூடிய அல்லது அடிக்கடி சந்திக்கக்கூடிய அல்லது தினமும் அந்த வழியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, அதாவது மல சிக்கல் அல்லது மலம் கட்டுதல், மூலவியாதிகளான பல வகையான மூலவியாதிகள் உருவாவதற்கு இந்த மலம் கட்டுதலும் மலம் சிக்கலாக இருப்பதும் தான் அடிப்படை காரணம். ஸோ இந்த அடிப்படை காரணத்தை நீங்கள் அறிவியல் பூர்வமாக புரிஞ்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மூலவியாதிங்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படவே ஏற்படாது. அதே மாதிரி எந்த வகையான நோய்களும் உங்களுடைய உடம்பில் ரொம்ப நாள் தங்காது. அதாவது எந்த ஒரு மருந்து மாத்திரை இல்லாமல் இயற்கையாக ஒரு நல்ல வாழ்க்கை முறையில் எப்படி இந்த மலத்தை நாம் இலகுவாக எளிதாக கழிக்கலாம்ங்கிற முழுமையான அறிவியல் விளக்கமும் இந்த பதிவில் நான் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பதிவை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இயற்கை மனிதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் டவுட் இருந்தால் கேளுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நிகழ்ச்சிக்கு போகலாங்களா? வாங்க. சரிங்க, இப்போது மலமானது நம்முடைய உடம்பில், ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பில் எப்படி அது உருவாகிறதுங்கிறத முதல்ல அந்த அறிவியல் விளக்கம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு மிக எளிமையாக புரியும், நீங்கள் பின்பற்றுவதற்கு இது மிக உதவியாக இருக்கும். அதாவது இந்த மலமானது பார்த்திங்கன்னா, நம்முடைய உடம்பில் பார்த்திங்கன்னா 6 நிலைகளை கடந்து தான் அந்த உணவானது மலமாக மாறுகிறது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் நிலையான வாயில், நம் எந்த ஒரு உணவையும் நம் வாயில் மென்று சாப்பிடும்போது முதல் நிலையான ஜீரணத்தன்மை வாயில் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் இரண்டாம் நிலையான வயிற்றுக்குள் அது செல்கிறது. வயிற்றில் பார்த்திங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுங்கிற இரண்டாவது நிலை அமிலம் ஒன்று காத்திருக்கும். ஸோ வாயிலிருந்து வரக்கூடிய உணவானது வயிற்றுக்குள்ளே சிறிது நேரம் தங்க வைக்கப்படும். அங்கிருந்து தான் உங்களுக்கு மினரல்ஸுகள் உறிஞ்சப்படுகிறது. ஸோ இங்கிருந்து மீண்டும் மூன்றாவது நிலைக்கு நம்மளுடைய சிறுகுடலுக்கு அனுப்பப்படும். ஸோ சிறுகுடலின் முதல் பகுதியில் நமது உணவு செல்லும்போது கல்லீரலானது தனது உற்பத்தியாக பித்த நீரை உருவாக்கி சேமித்து வைக்கும். இதுக்கு பேர் தான் பைல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லீரானது நான்காவது பங்காக சிறுகுடலில் உள்ளே நுழைந்த அந்த உணவை நன்றாக மீண்டும் ஜீரணப்படுத்துவதற்கு இந்த பைல்னு சொல்லக்கூடிய இந்த பித்த நீரை அது செலுத்துகிறது. இது செலுத்தும் போதே பக்கத்தில் இருக்கக்கூடிய கணையமானது, பான்க்ரியாஸ்னு சொல்லக்கூடிய கணையமானது, ஜீரண சுரப்பி நீரான என்சைம்ஸை அதுவும் சேர்ந்து இந்த சிறுகுடலுக்குள்ளே அனுப்பும். அப்படி கிட்டத்தட்ட ஐந்தாவது நிலையாக பான்க்ரியாஸ் தனது ஜீரண நீரை அனுப்புகிறது. மூன்றாவது நிலையில் இருக்கக்கூடிய இந்த சிறுகுடலில் உணவானது கல்லீரலின் உதவியுடனும் கணையத்தின் உதவியுடனும் அந்த உணவானது படிப்படியாக அதனுடைய ஆற்றல்களை ஒவ்வொன்றாக நமது குடலானது உறிஞ்சி எடுக்க ஆரம்பிக்கும். அதனுடைய விட்டமின்ஸாக இருக்கட்டும், புரோட்டீனாக இருக்கட்டும், கொழுப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல வகையான சக்திகளை பார்த்திங்கன்னா நம்முடைய சிறுகுடலிருந்து அது உறிஞ்சப்படும். அங்கிருந்து கடைசி நிலையான பெருங்குடலுக்குள்ளே அந்த உணவானது, மீதமுள்ள உணவு ஆறாவது நிலையாக அது மாறி பெருங்குடலுக்குள்ளே வரும். அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த உணவில் இருக்கக்கூடிய மிச்சம் மீதி இருக்கக்கூடிய சக்திகளும் அதே மாதிரி அதனுடைய நீரையும், அந்த உணவில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய நீர் சத்தையும் அந்த பெருங்குடலானது உறிஞ்சி எடுக்கப்படும். மிச்சம் இருக்கிற கழிவுகள் தான் மலமாக வெளியே வரும். இப்படி தான் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் மலமானது உருவாகிறது. சரி, இந்த மலமானது முதல்ல ஏன் சிக்கலாகுது? இந்த மலமானது ஏன் முதல்ல கட்டுகிறது? ஏன் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மலமானது வெளியே வர வேண்டிய நிலை என்ன? அப்படி உடம்பில் என்ன மாற்றம் நடக்கிறதுனா, இதை தான் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிட்ற உணவு பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே செல்லும்போது என்ன நடக்கும்னா, இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா, நான் சொன்ன மாதிரி அதனுடைய பிஹெச் லெவல் 1-3, அதாவது மிக மிக அமிலத்தன்மையுடைய ஒரு அமிலமாக நம்முடைய வயிற்றுக்குள்ளிருந்து அது உருவாக்கப்படும். இந்த உணவுகளை ஜீரணப்படுத்துவதற்காக உருவாக்கப்படும். ஆனால் இந்த அமிலத்தன்மை குறையும் போது, சரியான அமிலமாக அது இல்லாமல் அரை குறை அமிலமாக அது உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு ஜீரணம் அந்த வயிற்றில் நடக்காது. எப்போ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தேவையான அளவிற்கு வயிற்றுக்குள்ளே உற்பத்தி ஆகலையோ, அப்போவே கல்லீரலின் பித்தநீர்னு சொல்லக்கூடிய இந்த பைலையும் கணையமானது ஜீரண சுரப்பினு சொல்லக்கூடிய என்சைம்ஸையும் இரண்டுமே சுரக்காது. ஸோ இந்த லிவரும் பான்க்ரியாஸும் ஒர்க் பண்ணணும்னா
அதற்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுடைய அளவு உங்களுடைய வயிற்றில் சரியாக இருக்க வேண்டும். ஏன்னா பைலும் இந்த கணையத்தினுடைய என்சைம் சேர்ந்தால் தான் முழுமையான ஜீரணத்தன்மை அங்கே நடக்கும். இந்த நிலை உங்களுக்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நிலை மாறின உடனே இந்த ரெண்டு நிலையுமே மாறிடுது. ஸோ ஆறு நிலைங்கிறது மூன்று நிலையாக அது மாறுகிறது. அப்புறம் எப்படி உணவு ஜீரணமாகும்? கண்டிப்பாகாது. ஸோ சிறுகுடல் என்ன நடக்கும்னா, முழுமையாக ஜீரணப்படுத்த முடியாமல் அந்த சிறுகுடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸ் பார்த்திங்கன்னா கஷ்டப்படும். அப்போ அந்த உணவு அங்கேயும் அரைகுறையாக ஜீரணிக்கப்பட்டு பெருங்குடலுக்கு அனுப்பப்படுகிறது. பெருங்குடல் என்ன நடக்கும்னா, இந்த உணவு கரெக்டான வடிவத்தில், அதாவது மலமானது சேர்ந்து கொண்டே வரும். அதாவது ஒரு நேந்திரன் பழம் எப்படி ஒன்றா இருக்கோ அதே மாதிரி மலமானது, ஆரோக்கியமான மலமானது சேர்ந்து ஒன்றாக அதனுடைய வடிவத்தை அமைக்கும். ஆனால் இந்த அரைகுறை ஜீரணத்தன்மையினால் இந்த மலமானது ஒன்று சேராமல் அந்த பெருங்குடலிலேயே தங்க ஆரம்பிக்கும். இப்படி தங்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த ஆறு நிலை சரியாக இயங்காததுனால உங்களுடைய பெரிஸ்டால்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய குடல் அலை இயக்க விசையானது உங்களுடைய உடம்பில் நடக்காது. அப்போ என்ன ஆகுனா, மலமானது பெருங்குடலில் நிற்க ஆரம்பிக்கும். சிறுகுடலிலே சரியாக செல்லாமல் அது தங்க வைக்கப்படுவதற்கும் இந்த நிலைகளின் குறைபாடு தான் காரணம். ஸோ ரொம்ப நேரம் அந்த பெருங்குடலில் அந்த மலமானது இருக்கும்போது அந்த குடலானது அளவுக்கு அதிகமாக அந்த நீரை, அந்த உணவில் இருக்கக்கூடிய மிச்ச மீதி இருக்கக்கூடிய அந்த உணவில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்ச ஆரம்பிக்கும். எடுத்து எடுத்து என்ன ஆகுனா, அந்த கடைசி வடிவமான அந்த மலமானது கட்ட ஆரம்பிக்கும். ஒட்டாது, தனித்தனியாக வரும். அப்போ என்னாகும், மலம் சேகரிக்கக்கூடிய அந்த இடத்துல போய் தங்கும். சிலதெல்லாம் அங்கங்கே குடலே நிற்க ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஆகுனா, இது சரியாக வெளியில் போகாது. ஸோ அதனால தான் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆட்டு புழுக்கை போடுவது போல் உரண்டு உரண்டையாக வரும், மிக கொடுமையாக இருக்கும். அந்த மலம் சரியாக கழியாது. சில பேர் மலம் போனாலும் ரொம்ப குறைவாக தான் போவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு இந்த ஆறு நிலைகளின் குறைபாடு தான் காரணம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மலம் எப்படி கட்டுது, மலம் எப்படி சிக்கலாகுது அப்படிங்கிறதுக்கு அறிவியல் விளக்கம் இது தான். சரி, இந்த மலமானது இயற்கையாக எந்த மருந்து மாத்திரைகள் இல்லாமல் எப்படி நம்ம இயற்கையான ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில் எப்படி இதை எளிதாக்கலாம்னா, எந்த ஆறு நிலைகளில் உணவானது மலமாக மாறுகிறதோ, ஆரோக்கியமான மலமாக எப்படி வெளிவருகிறதோ, அதே மாதிரி ஒரு ஆறு நிலை முறைகள் இருக்குது. அந்த ஆறு எளிய முறைகளை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா போதும், மலம் உங்களுக்கு கட்ட ஆரம்பிக்காது, சிக்கல் ஆரம்பிக்காது. ஏன்னா எல்லா மூல நோய்களுக்கும் அடிப்படையாக இருப்பது இந்த மலச்சிக்கலும் மலம் கட்டுதலும் தான். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல் விஷயமானது தண்ணீர். உங்களுடைய உடம்பில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு நீர் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ நீரின் அளவு குறைய குறைய உங்களுக்கு பெருங்குடலில் உங்கள் உணவு செல்லும் போதும், ஏன்னா உடம்பு நிறைய பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான இடத்துக்கெல்லாம் நீர் தான் மிக அவசியமாக இருக்கிறது. நீரை வைத்து கொண்டு தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வேலை செய்து கொண்டிருக்கும். ஸோ மற்ற விஷயத்திற்காக நம்மளுடைய உடம்பில் தேவையான அளவுக்கு நீரை எடுத்துக்கிட்டே இருக்கும்போது நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால என்ன ஆகுனா, ஸோ இந்த உணவுகள் இருக்கக்கூடிய இந்த நீர் சத்தை அளவுக்கு அதிகமாக அது உறிஞ்ச ஆரம்பிக்கும். அதனால தான் மலம் கட்டுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவையான அளவிற்கு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவையோ, குறைந்த ஒரு 2.5 லிட்டரிலிருந்து ஒரு 3 லிட்டர் தண்ணீரை நீங்கள் தினசரி அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ என்ன ஆகுனா, உங்களுக்கு தேவையான உடல் ஆற்றலுக்கு அந்த நீர் பயன்படுத்துவது போக, நீங்கள் உணவு சாப்பிடும்போது தேவையான அளவுக்கு உங்களுடைய அளவான நீர் சத்தை மட்டுமே உங்களுடைய குடல் உரிய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுடைய உடம்பில் நீர் பற்றாக்குறை இல்லாமல் முதல்ல பார்த்துக்கணும். இதை நீங்கள் ஒரு வாழ்க்கை முறையாகவே நீங்கள் மாற்றிக்கணும். சரிங்களா? இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய இரண்டாவது நிலையான வயிற்றில் இருக்கக்கூடிய ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடுடைய pH லெவல் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது கரெக்டான அமிலத்தன்மையாக இருக்கணும். 1, 2, 3னா அதுக்குள்ளே தான் அது இருக்கணும். அப்போ தான் இந்த உணவானது சரியான நிலைக்கு, அந்த ஆறு நிலை கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நம்ம எப்படி வந்து கரெக்டான தன்மையில் இருக்குன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதுக்கு தான் உங்களுக்கு உடம்பு உங்களுக்கு சொல்லுகிற ஒரு விஷயம்தான் பசி. ஸோ நீங்கள் எப்போதெல்லாம் உணவு உண்ண வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அப்போது பசிங்கிற ஒரு பர்மிஷன் உங்களுடைய உடம்புலேருந்து கண்டிப்பாக வாங்கியே ஆகணும். எப்போதெல்லாம் உங்களுக்கு பசிக்கிறதோ அப்போதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் உணவை சாப்பிடணும். பசி இல்லாத நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகாது, அரைகுறையாக தான் ஆகும். அப்போ என்னாகும், அந்த ஆறு நிலைகளில்
மாற்றம் ஏற்படும். ஸோ இந்த பசி எடுக்கும்போது மட்டும் சாப்பிடுங்க, பசி இல்லாத போது எந்த உணவையுமே சாப்பிடாமல் இருந்தீங்கனாலே போதும், அந்த ஆறு நிலைகள் சீராக செயல்படும். இதையும் உங்களுடைய வாழ்க்கை முறையில் இணைத்துக் கொள்ளுங்கள், சரிங்களா. மூன்றாவது விஷயம் மன அழுத்தம். ஏன்னா மன அழுத்தத்திற்கும் உங்களுடைய மலச்சிக்கலுக்கும் தொடர்பு இருக்குது, குறிப்பாக உங்களுடைய குடலுக்கும் உங்களுடைய மன அழுத்தத்திற்கும் தொடர்பு இருக்குது. கோழியிலிருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையிலிருந்து கோழி வந்ததாங்கிற மாதிரி தான், குடல் சரியாக இல்லைன்னா உங்களுக்கு மூட் ஆஃப் ஆகும், இல்லை மூடு ஆஃப் ஆனாலும் உங்களுடைய குடல் சரியில்லாமல் போகும். எப்பெல்லாம் நீங்கள் மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறீங்களோ அப்போல்லாம் ஒரு மூன்று வகையான ஹார்மோன் சுரக்கும். அட்ரினலைன் ஒன்று, இரண்டாவது கார்டிசோல், மூன்றாவது செரட்டோனின். ஸோ இந்த மூன்று வகையான ஹார்மோன் சீராக இயங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜீரணத்தன்மை சரியாக இயங்கும். இந்த ஆறு நிலைகள் நான் சொன்னேன், இந்த ஆறு நிலைகளும் சரியாக இயங்கும். இல்லைன்னா இதில் மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக உங்களுடைய உணவானது சரியாக ஜீரணமாகாது. இந்த செரட்டோனினுடைய அளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறுபாடு ஏற்பட்டுடுச்சுன்னா, நான் சொன்ன அந்த குடல் அலை இயக்க விசைங்கிற தன்மை, அதாவது வாயிலிருந்து ஆரம்பித்து ஆசன வாய் வழியாக வெளியே வரக்கூடிய அந்த மலத்தின் வெளியே உந்தக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அது வந்து மாறுபாடு ஏற்படும். சரியான குடலிலிருந்து உணவானது அடுத்த நிலைக்கு போகாமல் இந்த குடல் இயங்காமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு உணவு அங்கேயே தங்கி அது கட்டுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செரட்டோனினுடைய சீரற்ற தன்மை மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது இந்த மலச்சிக்கலுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, மன அழுத்தம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் இருக்க முயற்சி பண்ணணும், சரிங்களா. ஸோ இதுதான் மூன்றாவது காரணம். நான்காவது பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மைக்ரோப்ஸ், அதாவது உங்களுடைய குடல்களில் இருக்கக்கூடிய ட்ரில்லியன்ஸ் அளவுக்கான இந்த நல்ல பாக்டீரியாஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய உணவை நன்றாக ஜீரணப்படுத்துவதற்கு மிக மிக உதவியாக இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியாவுடைய கவுண்டிங் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். அதுவும் ஒரு மிக முக்கிய காரணம். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவானது முழுமையாக செரிக்கணும்னா இந்த ஐந்து ஆறாவது நிலைகளில் தான் முழுமையான செரிமானம் நடக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோப்ஸ்னு சொல்லக்கூடிய நல்ல வகை பாக்டீரியாக்கள். இதனுடைய குறைபாடு மிக மிக முக்கியமாக, அதாவது மலச்சிக்கலுக்கு மிக முக்கிய காரணமாக அமையுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த பாக்டீரியாவுடைய எண்ணிக்கையை உணவின் மூலமாக நீங்கள் அதை கூட்டிக்கொள்ள வேண்டும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீபயோட்டிக் உணவுகள் மற்றும் ப்ரோபயோட்டிக் உணவுகளை நீங்கள் தினசரி சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அடுத்து ஐந்தாவது விஷயம், ஃபைபர் ஃபுட், அதாவது நார்ச்சத்து உள்ள உணவுகளை நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சேர்த்து பழகிக்கிங்க. அதாவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் இல்லை மூல வியாதி இருப்பவர்களுக்கும் அதிகமாக என்ன சொல்லுவாங்கன்னா, நார்ச்சத்து உணவுகளை எடுத்துக்கணும்னு. ஆனால் கண்டிப்பாக நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும், ஆனால் அதிலும் ஒரு அளவு இருக்கிறது. ஏன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த அளவுக்கு நார்ச்சத்து உணவுகள் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்தளவிற்கு மலச்சிக்கல் வருவதற்கு காரணமாக அமையும். அது எப்படி நான் சொல்கிறேன், ஏன்னா இந்த நார்ச்சத்து பார்த்திங்கன்னா சொல்யூபிள் ஃபைபர், இன்சொல்யூபிள் ஃபைபர்னு இரண்டு வகை இருக்குது. இந்த ரெண்டு வகையுமே நம்முடைய உடம்பிற்கு ஏற்றது தான். ஏன்னா மலமானது ஒன்று சேருவதற்கு இந்த ஃபைபர் வந்து உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நார்ச்சத்தை நீங்கள் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுவே மலச்சிக்கலுக்கு காரணமாகும். ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு அளவு இருக்குது, அதாவது ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 20 கிராம்லேருந்து 35 கிராம் இந்த நார்ச்சத்து உணவுகளை நீங்கள் எடுத்தால் போதும். அதுக்கு மேலே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இதை அளவோடு எடுங்க. நிறைய பதிவுகளில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மூலவியாதிக்காக இருக்கட்டும் அல்லது இந்த மலச்சிக்கல் அல்லது மலம் கட்டுதலுக்கு பார்த்திங்கன்னா நார்ச்சத்து உணவுகள் நிறையா சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் நிறைய அந்த நார்ச்சத்து உணவுகளை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அப்பவும் அவங்களுக்கு இந்த மலச்சிக்கலானது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த அளவிற்கு நீங்கள் நார்ச்சத்து உணவை எடுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய உடம்பில் தண்ணீரின் அளவு இருக்க வேண்டும். ஏன்னா நார்ச்சத்து உணவுகள் அதிகமான நீரை உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது. ஸோ தண்ணீர் பற்றாக்குறை உள்ளவர்கள் எவ்வளவு நார்ச்சத்து உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் இருந்து தீர்வு கிடைக்காது. அதனால் நார்ச்சத்தை நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதே அளவுக்கு உங்களுடைய உடம்பில் தேவையான அளவு அந்த தண்ணீரை நீங்கள் கண்டிப்பாக தினசரி வருகையே ஆக வேண்டும். ஸோ தண்ணீரை நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா நார்ச்சத்து எடுத்துகிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா. ஸோ இந்த நார்ச்சத்து உணவுகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க, அதனுடைய பட்டியலும் நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள்.
ஸோ இந்த நார்ச்சத்து உணவுகளையும் அளவான விகிதத்தில் தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள், சரிங்களா? ஸோ இது தினசரி நீங்கள் இது உங்கள் வாழ்க்கை முறையில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான குடல் அமைய ஆரம்பிச்சிடும், சரிங்களா? சரி, ஸோ ஆறாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி. ஏன்னா உங்களுடைய கல்லீரல் நல்லாக ஒர்க் பண்ணணும், உங்களுடைய கணையும் நன்றாக ஒர்க் பண்ண வேண்டும், உங்களுடைய வயிறு நன்றாக ஒர்க் பண்ணணும், உங்களுடைய குடல் சிறுகுடலாக இருக்கட்டும் பெருங்குடலாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய வாயில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் இயங்க வேண்டும்னா உங்களுடைய உடம்பில் பயிற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உடல் அசைவு தான் உங்களுடைய நான் சொன்ன இந்த குடல் இயக்க அலைவிசிகை பெரிஸ்டால்சிஸை அதே ஆக்டிவேட் பண்ணும். அப்போ என்னாகும்னா உணவானது அடுத்தடுத்த நிலைக்கு அழகாக எளிமையாக போகும். ஸோ அதில் தடை இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மலச்சிக்கல் ஏற்படும். ஸோ உடற்பயிற்சி கண்டிப்பாக பண்ணணும், தினசரி ஒரு மணி நேரம் பண்ணுங்கள். வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, சைக்கிளிங் பண்ணுங்கள், ஜிம்முக்கு போங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடற்பயிற்சியை நீங்கள் ஒரு மணி நேரம் தினசரி செய்தே ஆக வேண்டும். குறிப்பாக யோக ஆசனங்கள் தெரிஞ்சதுன்னா யோக ஆசனங்களையும் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். நடனம் ஆட தெரிஞ்சதுன்னா நடனம் ஆடுங்க. ஸோ எந்த வகையிலாவது உங்களுடைய உடல் இயங்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தான் உங்களுடைய நான் சொன்ன இந்த குடல் இயக்க அலைவிசையானது கரெக்டாக இருந்தால் தான் உணவானது ஆறு நிலைகளில் பூர்த்தியாக பூரணமாக அது அங்கே அதனுடைய வேலையை செய்யப்படும். ஸோ இந்த ஆறு நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் இணைச்சிருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். ஏன்னா அனைத்து மூலவியாதிகளுக்கும் இந்த மலச்சிக்கல் தான் அடிப்படை காரணமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் அடிப்படை விஷயத்தை சரி பண்ணாமல் நீங்கள் என்ன மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக உங்களுக்கு குணமடையாது, அது தவறான விஷயமாக இருக்கும். ஸோ இந்த அடிப்படை விஷயத்தை முதல்ல மாற்றுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய எல்லா சிஸ்டமும் சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். மூலவியாதிகளில் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த அடிப்படை விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுடைய மூலவியாதியிலேருந்து நீங்கள் விடுதலை பெற முடியும். சரி, இந்த மூலவியாதியை பற்றி நான் இன்னொரு பதிவு நான் உங்களுக்காக தனியாக போடுறேன். ஸோ இந்த பதிவை பார்க்குற அனைவருமே முதல்ல இந்த ஆறு நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வருங்காலத்தில் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.